இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் ஸ்பைஸியாக மேங்களூர் ஸ்டைல் இஞ்சி சட்னி. சூப்பராக இருக்கும். அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு இஞ்சி நல்லா தோலை சேர்த்து பொடிச்சா கட் பண்ணி எடுத்திருக்கேன். கடையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு 2 டேபிள்ஸ்பூன் கருப்பு உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 4-5 பல் வெள்ளை பூண்டு, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு, கலர்த்தாக 4-5 காஷ்மீர் மிளகா, காரத்துக்கு 8 வரமிளகா சேர்த்துட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு லைட்டாக வதர்ந்து உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். வதக்க வதக்க இஞ்சியோட காரத்தன்மையெல்லாம் போயிட்டு சுருண்டு வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு சூடு ஓரளவுக்கு ஆறதுக்கு அப்புறம் மிச்சி ஜலம் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு திக்கலாம் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். வழக்கம் போல தாளிக்கிறது கடையில் நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சது, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சோடு தண்ணி ஊத்துனாலே போதும். தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சமா வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடு நல்லா ஆறதுக்கு அப்புறம் ட்ரையான ஒரு பாட்டில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 1 மாசம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். தோசை ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும், ஜீரணத்துக்கு ரொம்ப